ஹலோ மிஸ்டர் பயில்வான்ங்களா? என் பேர் சுசித்ரா சார், நான் பிளேபேக் சிங்கர் சார். நீ உங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ பார்த்தோம், அதுல வந்து நீங்க என்ன பைத்தியம், ட்ரக் அடிக்ட், அப்புறம் யார் எந்த செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கேட்டாலும் பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்கீங்களே, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல சொல்லியிருக்கீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறோம். நீங்க அந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் யாராவது சொல்லி சொல்ல வச்சு சொன்னீங்களா, இல்ல உங்க கையில ஏதாவது ஆதாரம் இருக்கா? எனக்கு கருத்தே கிடையாது, நீங்க என்ன பத்தி ரொம்ப அசிங்க அசிங்கமா ஆபாசமா பேசிருக்கீங்க. இல்ல இல்ல, இப்ப லேட்டஸ்ட் வீடியோ நீங்க போட்டிருக்கீங்க, தனுஷ் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ, அதுல மறுபடியும் குத்தி குளறி இருக்கீங்க. சுசித்ரா பத்தின்னு ஃபர்ஸ்ட் 10 minutes என்ன பத்தி பேசிருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரி, உங்களுக்கு அனுப்புறேன்னா அதுல நீங்க வந்து சுசித்ரான்றவங்க முழு பைத்தியம், அவங்க வந்து ட்ரக் அடிக்ட், அவங்க வந்து ஹோட்டல்ல போய் கத்து கத்துன்னு கத்துவாங்க. கார்த்திக்குமார் பாவம், அவர் தான் காப்பாத்து, இருங்க ஒரு நிமிஷம் பேச விடுங்க. கார்த்திக்குமார் பாவம், அவர் தான் காப்பாத்தினாரு, அவர் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க முழு பைத்தியம் ஆயிட்டாங்க, யார் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிருக்கீங்களே, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல, சுசித்ரா பத்தி நீங்க டோட்டலி உங்க ஓன் ஒபினியன் தான் சொல்லிருக்கீங்க இல்லையா? அவர் சொன்னதான், அவர் உங்க வீட்டுக்காரர் சொன்னதான், இந்த மாதிரி அவங்க நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், கடைசியில என்னால சமாளிக்க முடியல, அதனாலதான் டைவர்ஸ் பண்ணேன். அது நீங்க அவருக்கு சாதகமா சொல்லிருக்கீங்க இல்லையா? என்ன டோட்டல் பைத்தியம்னு நீங்களும் சொல்லிட்டீங்க. இல்ல, உங்க தகவல் நான் உங்களுக்கே அனுப்புறேன் அந்த யூடியூப் வீடியோவை, முடிஞ்சா நீங்க வாட்ஸ்அப்லயே கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஏன்னா நீங்க ரொம்ப எல்லை மீறி போயிட்டீங்க. இல்ல, நீங்க ரொம்ப கேவலத்துக்கு எல்லை மீறி போயிட்டீங்க. நீங்க பெட்டர் see, this call is also being recorded. நீங்களும் ரெக்கார்ட் பண்றீங்க, நானும் ரெக்கார்ட் பண்றேன் தான். சோ பெட்டர் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ அனுப்புறேன், அதுக்கான தக்க ரெஸ்பான்ஸ் நீங்க ப்ளீஸ் அனுப்புங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நான் மாலிமூ சிட்டில இருந்து உங்களை வந்து பேசிடுறேன். நான் எதுக்கு உங்கள்ட்ட பேசணும்? நீங்க என்ன பத்தி ரொம்ப அசிங்கமா பேசிருக்கீங்க. Why should I talk to you? எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிராயசித்தம் ஒண்ணு இருக்கு. நீங்க பிராயசித்தம் பண்ணனும்னா பப்ளிக்கா அப்பாலஜி போட்டு வீடியோ போடுங்க. நான் எதுக்கு உங்கள்ட்ட பேசணும்? நான் எந்த கருத்தும் நான் வெளிப்படுத்த, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் எனி திங் தட் யூ ஆர் டாக்கிங் பேஸ்லெஸ் திங்ஸ். உங்கள்கிட்ட ஆதாரமும் இல்ல, எவிடன்ஸும் இல்ல, ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் வச்சு நீங்க கண்ணா அப்படின்னா ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு போடுறீங்க. என்னவா இருந்தாலும் சரி, உங்க வாயால தானே வந்துச்சு, உங்க முஞ்சி தானே இருக்கு யூடியூப் வீடியோல. அவர் முஞ்சி இருக்கா, அவர் வாய் இருக்கா, எல்லாமே நீங்க தானே. அந்த நீங்க இன்ஃபேக்ட் அந்த யூடியூப் வீடியோல அந்த பேட்டியோட பேசிஸ்ல தான் நான் சொல்றேன்னு கூட சொல்லவே இல்லையே. இல்லவே இல்ல, அவர் சொன்னாருன்னு நீங்க சொல்ல ப்ளீஸ். நீங்க வந்து தயவு செஞ்சு உங்களோட ஓன் சேஃப்டிக்கு நான் இப்ப அந்த வீடியோ அனுப்புறேன், நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் 10 minutes நீங்க சுசித்ரா பத்தி சொன்ன அத்தனையும் நீங்க கேட்டுட்டு ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அது பெட்டர். இருக்குல்ல குழந்தை குட்டி, அப்ப அவங்கள பத்தி இப்படி யாராவது பேசினா நீங்க பொறுத்துப்பீங்களா? இல்ல, நீங்க பயங்கர இன்னசென்ட் மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இந்த பேட்டிய நாங்க 4-5 தடவை பாத்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்றோம். இல்ல, நீங்க ரொம்ப வெகுளி மாதிரி ஒன்னும் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்களுடைய இதுக்கு முன்னாடி நீங்க யாரெல்லாம் பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சும்மா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலே நீங்க ஒரு வதந்தி கலப்புற ஆளுன்னு நல்லாவே ப்ரூவ் ஆயிரும் இல்லையா? அப்படிதான், அப்படியேதான். நீங்க இத்தனைக்கும் நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே பண்ணல, நீங்க யார் தோல்லியோ யார் தோல்லியோ கன் வச்சு சுடுறீங்க. நீங்க எனக்கு உங்க காசு நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு குடுக்கறீங்க, அதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம் சார், அதை நீங்க போலீஸ் சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க கருத்தை எனக்கு எந்த என் கருத்து என்னன்னா, உங்களை அரெஸ்ட் பண்ணணும். You should be arrested for all that time talking nonsense about female cinema artists. You are a sexist journalist. You are very, very unscrupulous. You do not do your research. You only talk for people who pay you. Yes or no? எங்க காசு வாங்குறீங்களோ அவங்களோட லவுட் ஸ்பீக்கர் ஆவறீங்க நீங்க, கரெக்டா? இந்த சுசித்ரா உங்ககிட்ட உங்க உங்களை என்ன பாவம் பண்ணிச்சு? இந்த சுசித்ரா உங்க எதிர என்ன மோசம் பண்ணிச்சு?
அவ்வளவு சந்தோஷமா கீழ்ச்சி எறியறீங்களே ஒரு பொண்ண. இல்ல இல்ல சீரியஸா கேக்குறேன், நான் சுசித்ராவே கேக்குறேன், ஒரு பொண்ண அவ்வளவு ஆபாசமா நாக்குல நரம்பே இல்லாம வாய்க்கூசாம போய் சொல்லி அசிங்கா அசிங்கமா டிஃபேம் பண்றீங்களே. நான் உங்க கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? இல்ல நான் ஏன் உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்? நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் உங்களை பத்தி யூடியூப்ல பேசினேனா இல்லையே? நீங்க தான் என்ன பத்தி யூடியூப்ல பேசிருக்கீங்க, சோ நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப போலீஸ் உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டா அவர் பேரை சொல்லுவீங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ சோ மச்.